வணக்கம் நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஏன் விலகுகிறார்கள், திமுக பக்கம் ஏன் போக வேண்டும், திமுக சார்பான அணிகள் உருவாகி வருகின்றனவா, மக்கள் நல கூட்டணியின் பங்கு என்ன, தமாக என்ன செய்யும், தமிழகத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக காங்கிரஸ் ஏன் கூறுகிறது, சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால் திமுக அதிமுக என்ற இரண்டு அணிகள் மட்டுமே இருக்குமா, மூன்றாவது அணியின் பங்கு என்னவாக இருக்கும், இதை பற்றிலாம் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும், பத்திரிகையாளர் திரு கல்கி பிரின் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு இளங்கோ அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் திரு இளங்கோ. வணக்கம் திரு கல்கி பிரியன். திரு ரவீந்திரன் துரைசாமி, மதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஏன் பதவி விலகுகிறார்கள்? மதிமுகவின் அரசியல் நிலைப்பாடு தான் முக்கிய காரணம். மதிமுகவை பொறுத்தவரையில் அந்த கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை சந்தித்த எந்த தேர்தலிலும் திமுக அல்லது அதிமுக கூட்டணி இல்லாமல் அந்த கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றி எதையுமே பெற்றதில்லை. 96 வைகோ அவர்கள் விளாத்திக்குளம் சட்டமன்றத்திலும் அன்றைய சிவகாசி மக்களவைத் தொகுதியிலும் போட்டியிட்டார். இரண்டிலும் அவர் தோல்வியடைந்தார். அவர் கட்சியும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. அவர் கூட்டணியைச் சேர்ந்த சிபிஎம் ஒரு இடங்கள் வெற்றி பெற்றார்கள், ஜனதாதளம் ஒரு இடம் வெற்றி பெற்றார்கள், ஆனால் மதிமுக ஒரு இடம் வெற்றி பெறவில்லை. 98 அங்கீகாரம் இழந்த திரு வைகோ அவர்களுக்கு ஏற்கனவே தோல்வியில் இருந்து பட் அங்கீகாரத்தோடு இருந்த ஜெயலலிதா தான் ஒரு தனி சிம்பலை ஏற்படுத்தி கொடுத்தார். அது அதிமுக கூட்டணியில் தான் வெற்றி தான் அவர்களுக்கு முதல் வெற்றியாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து திமுகவுடனும் அணி சேர்ந்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் மதிமுக தனித்து போகும்போது ஏற்கனவே முதலில் எடுத்த வாக்குகளை விட திமுக தலைவரையும் அதிமுக பொதுச் செயலாளரையும் புகழ்ந்து பேசியதால் வாக்கு வங்கியை இழந்து ஒரு இடமும் வெற்றி பெறாமல் ஏற்கனவே வாக்கு வங்கி இழந்தார்கள். மீண்டும் 2004 திமுகவுடன் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். 2006 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தோல்வி அடைந்தாலும் கூட 6 இடங்கள் கிடைத்தது. 2009 தோல்வி அடைந்தாலும் கூட 1 இடம் கிடைத்தது. 2014 திமுக அதிமுக இல்லாத அணி சேர்ந்து ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆக மதிமுகவின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் 2011 அதிமுகவும் திமுக அணி சேர்க்காதால் போட்டியிட முடியவில்லை. அவர்களுடைய வாக்கு ஏதோ ஒரு வெற்றி, பெரிய வெற்றி என்றால் பாராளுமன்றத்தில் 3 பாராளுமன்றத்தில் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஒரு சட்டமன்றத்தில் தோல்வியடைந்தாலும் கொஞ்சம் இடம் கிடைத்திருக்கிறது. இது எல்லாமே திமுக அல்லது அதிமுகவில் வந்தது தானே தவிர திமுகவும் அதிமுகவும் இல்லாமல் மதிமுக நின்று ஆரம்ப காலத்திலே நீங்கள் வாலிப வயதில் இருக்கும் போதே உங்களால் சாதிக்க முடியவில்லை. இப்பொழுது நீங்கள் உங்கள் கட்சி 22 வருடம் ஆகி ஒரு காய்ந்த ஓலை என்று சொல்வார்களே, இளம் குருத்து என்ற நிலையை தாண்டி காய்ந்த ஓலை ஆகிவிட்டது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் தனித்து நின்று எதுவும் சாதிக்க முடியாது என்று பயணம் செய்பவர்களுக்கு தெரியும். ஆனால் வைகோ வந்து திமுக அதிமுக இல்லாத ஒரு அணியை கட்டமைப்பதில் ஒரு ஆர்வம் காட்டி வருகிறார். அது கூட பல குழப்பத்துக்கிடையில் தான் காட்டி வருவார்கள். திராவிடத்தை அழிக்க முடியாது என்கிறார், உழைப்பால் உழைந்தவர் ஸ்டாலின் என்கிறார், அண்ணன் கலைஞர் என்கிறார், இதெல்லாம் சொல்லிக்கொண்டு இப்படி இருக்கும்போது அவரோட மிகப்பெரிய குழப்பம் அவரிடம் மேலோங்கியுள்ளது. அந்த குழப்பத்தின் வெளிப்பாடு தான். துவக்கத்தில் சொன்னீர்கள், திமுகவையும் அதிமுகவையும் செல்வி ஜெயலலிதாவையும் திரு கருணாநிதியும் புகழ்ந்து பேசி செல்வாக்கு இழந்தார் திரு வைகோ. நிச்சயமாக, நிச்சயம், நிச்சயமாக. ஒரு கூட்டணி சேரும்போது நான் ஒரு கட்சி அவர் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே தவிர கூட்டணி கட்சி தலைவரை வானளவாக போடுவது வந்து ஒரு கட்சி தலைவருக்கு அழகாக இருக்காது. ஒரு கட்சிக்காரருக்கு அழகாக இருக்கலாம், அந்த கட்சியில் இருக்கும் ஆவடிக்குமார், நாந்தில் சம்பத்து, சரஸ்வதி போன்றவர்களுக்கு அழகாக இருக்கலாம், ஆனால் கூட்டணி கட்சி தலைவர் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. அதுதான் அவருடைய, அதுவும் வாக்கு வங்கி சரிவுக்கு அதுவும் ஒரு காரணம். மீண்டும் தனித்து வரும்போது வாக்கு வங்கி சரிந்து போதுக்கு ஒரு காரணம். இது வைகோவுக்கு மட்டுமல்ல, இந்த நிலைப்பாடு வந்து தமிழகத்தில் வந்து அதிமுக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து பின் தனித்து வந்த எல்லா கட்சிகளுக்குமே இதை இருக்கிறது. பெரிய அரசியல் ஆய்வாளர் என்று சொல்பவர்கள் எல்லாம் இந்த உண்மையை மறைத்துக் கொண்டுதான் தங்களுடைய பணியை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, திரு கல்கி பிரியன், மதிமுக இனி ஏதோ ஒரு கட்சியில் சார்பாக இருக்க வேண்டும் என்றுதான் அங்கு இருக்கின்ற மூத்த தலைவர்கள் நினைக்கிறார்களா? இல்லை, அடிப்படையாக பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தார்கள் அது திமுகவோ அதிமுகவோ. பட் ஆனால் இந்த ஒரு பேட்டர்னை நான் பார்க்குறேன், ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன். 92 ஒரு கட்சியை ஆரம்பித்த போது 9 மாவட்ட திமுக செயலாளர்கள் ஒரு பக்கம் போனாங்க. ஸோ ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. ராத்திரி முழுக்க மாநாடு நடத்தினார் சென்னையில், மக்கள் போயிட்டே இருந்தாங்க அப்படியே. ஸோ இது மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு கட்சி 96 வந்து அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே 150 இடத்துல அவங்க போட்டி போட்டாங்க. அவங்களுக்கு எந்த அந்த சமயத்தில் இருந்த சிக்கல் என்னென்னா, தமாகா ரஜினி திமுக அந்த காம்பினேஷன் வந்ததில் இவங்க அடி வாங்கிட்டாங்க அவங்க. ஸோ அந்த இடத்துல ரஜினியில் தமாக அந்த ஃபேக்டர் அங்கே இல்லாட்டி கொஞ்சம் மதிமுக வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இருந்தது. பட் அதுக்கப்புறம் அந்தலேருந்து இன்றைக்கி வரை 2016 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து எமர்ஜ் ஆகுது எம்டிஎம்கேட அந்த ஒரு அந்த அப்ரோச்சில். என்னென்னா திமுகவோட சட்டமன்ற தொகுதி தேர்தலில் உடன்பாடு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏதோ 2001 கிட்டக்க போனாங்க, தொகுதி பிரச்சனை வெளில வந்துட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்ற தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா 2006 திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகிறேன்னு ட்ரெயினில் வைகோ திடீர்னு போயஸ் கார்டனுக்கு போயிட்டார். போய் 2006 தேர்தல் அங்கே அது வந்து திமுகவோட அசம்பிளி எலெக்ஷனில் கூட்டணியில் வச்சுக்க இருக்கக்கூடாதுன்றதில்
அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் எனக்கு நினைக்கிறேன். ஆனால் அது ஒருவேளை அவருக்கு அந்த இயல்பாகவே அந்த கட்சி அந்த அடிப்படையாக மதிமுக தோன்றத்தோட காரணத்தை நீங்கள் போக வேண்டியிருக்கு. மறுபடியும் எப்படி ஸ்டாலினுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், வைகோ எப்படி பின்னாடி தள்ளார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ வந்தது. அப்புறம் எல்டிடிக்கு சாதகமாக வந்து பிரச்சனைகள் வரும், அதனால் வந்து வைகோ வெளில வந்துட்டார், இந்த பழைய கதைகள்லாம் இருக்குது. ஸோ தான் வந்து திமுகவில் இருக்க முடியாது, என்றைக்கு இருந்தாலும் திமுகன்றது எதிர்காலத்தில் வைகோ ஸ்டாலின் கையில் போகிற ஒரு கட்சியாக இருக்கிறதுனால தனக்கு அதில் வந்து ஒரு பங்களிப்புன்றது ஒரு பின்னாடி தான் இருக்குமே தவிர முன்னாடி இருக்காது. வைகோ நினைக்கக்கூடும், இருந்தாலும் நம்ம எதுக்கு சேர்ந்து தமிழ்நாட்டில் திமுகவை பலப்படுத்தணும்னு ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பொறுத்து கூட அவர் சேர்றாரு. நீங்கள் சொல்றீங்க நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல், மக்களவை தேர்தலில் சேர்றார், மதிமுக மக்களவை தேர்தலில் அவர் சேர்றாரு. 99 சேர்ந்தார், 2004 இருந்தார், கரெக்டாக அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. பட் பிரச்சனை என்னன்னா வந்து அசம்பிளி தேர்தலில் நீங்கள் வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி தேர்தலில் அவர் திமுகவோட இருக்கிறதே இல்லை. இந்த தேர்தலுக்கு வரப்போகின்ற தேர்தல் வரப்போகிற தேர்தலில் அவர் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா திமுகவோட சேரணும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியும் அவர் தப்பாக பண்ணிட்டார். அவர் தேர்தலுக்கு 3 தேர்தல் வரதுக்கு 9 முன்னாடியே திமுகவோட கூட்டணின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை 3 கழிச்சு அதே ரிவர்ஸ் பண்ணிட்டு இல்லை திமுகவோடையும் அண்ணா திமுகவோடையும் கூட்டணி கிடையாது, ஒரு 4 கட்சியோட சேர்ந்துட்டு ஒரு அணி அமைச்சிருக்கார். பட் இதுவே தவறான ஒரு அணுகுமுறை. அவர் வந்து இந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் சொல்லியிருக்கலாம். அவர் தேவையில்லாமல் 9 முன்னாடியே இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஸ்ட்ராட்டஜியை கட்சிக்காரங்க முன்னாடி வச்சு கட்சிக்காரங்களையும் குழப்பி தானும் குழம்பியிருக்காரு. இது வந்து இந்த குழப்பத்தை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, கட்சிக்காரங்களும் வந்து 20-25 வருஷமா உழைச்சி ரொம்ப டயர்டாகி போயிருக்காங்க. அவங்க வந்து வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு மறுமலர்ச்சி வேணும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வந்து உதாரணம் அரசியலில் வரணும், பொது சேவை செய்யணுன்றது ஒரு முக்கியமான விஷயங்க. அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் போய் எம்எல்ஏ எம்எஸ்சி ஏதோ ஒரு பதவிகள் அனுபவிக்கணும், 4 நல்லது செய்யணும், நமக்கு நாமே திட்டத்தையும் சரி பண்ணிக்கணுன்ற மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்கு. வைகோன்ற தனி மனிதர் தலைவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டோட பொது பிரச்சனைகளுக்காக பல முறை பல சீரியஸான போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. எல்லா விதத்திலையும் மது ஒழித்து போராடியிருக்காரு, எல்லா நதிநீர் பிரச்சனைகளில் போராடுறார், இலங்கை பிரச்சனைகள் எல்லா விதத்திலையும் கரெக்டு. ஆனால் ஒரு தலைவர்ன்ற முறையில் தன்னோட தொண்டர்களை வழிநடத்துறதுக்கு அவர் தவறிட்டார், பல கட்டங்களில் தவறியிருக்கார். அதனால தான் அவர் கூட வந்த எல்லா முக்கியஸ்தர்களும் முக்கியமான பிரமுகர்களும் இப்போ எல்லாமே விலகி போயிட்டாங்க. 92 வந்த ஒரு பிரமுகர் கூட இப்போ அவர் கூட இல்லை. அப்படின்ற போது கோளாறு யார் பக்கம்? சரி, திரு இளங்கோ, மதிமுகவின் தலைவர்கள் விலகி செல்வதற்கு தலைமை காரணமா? நிச்சயமா, மதிமுக என்பது ஒரு நாத்தங்கால் மாதிரி. நாத்தங்காலில் நாற்று நட்டு நாற்று வளர்ந்த உடனே பிடுங்கி திமுகன்னு வயலில் நட்டுறாங்க. திமுக என்கிற வயலுக்கு ஒரு நாற்றங்காலாக பயன்படுவது தான் மதிமுக. இதான் நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் எல்கணேசன்லேருந்து செஞ்சியாரிலேருந்து அத்தனை பேரும் சங்கரன்கோவில் தங்கவேலு பொன்முத்துராமலிங்கம் கட்டியில் சொன்னால் கண்ணப்பனே அவரே அங்கே போய் சேர்ந்துட்டார். இவ்வளவுக்கு அப்புறம் இன்றைக்கும் அந்த கட்சியில் இன்றைக்கும் சில பேர் விலகிட்டு இருக்காங்க. இந்த விலகல் என்பது தொடர்ச்சியாக நடக்கும், தேர்தல் முடிகிற வரைக்கும் நடக்கும். ஏன்னு சொன்னால், போன சட்டமன்ற தேர்தலில் 2011 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக போட்டியிடவே இல்லை. கடைசி வரைக்கும் ஜெயலலிதா சீட்டு கொடுப்பார் கொடுப்பாருன்னு நினச்சி 6 இருந்தாலும் பரவாயில்லையா என்று கையெடுத்து கும்பிட்ட நிலையில் கூட ஜெயலலிதா சீட்டு கொடுக்க தயாராக இல்லை. அம்மா உங்களோட கூட்டணி வச்சுக்க விரும்பலையான்னு சொல்லப்பட்டு அப்புறம் தனிச்சு நின்றுக்கலாம், இல்லை வேறொரு கூட்டணியை தேடி இருக்கலாம், அப்போ தான் கட்சியை காப்பாற்ற முடியும். ஆனால் அரசியலே வேண்டாம், சட்டமன்ற தேர்தலே வேண்டான்னு துறவரம் பூண்டு காசி ராமேஸ்வரம் போனது மாதிரி போயிட்டார். இப்போ 2016 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த நிலையில் ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வச்சாதான் மதிமுக வெற்றி பெற முடியும். ஓரளவுக்கு தனித்து நின்று ஜெயிக்கிறதுக்கெல்லாம் மதிமுகவுக்கு எந்த இடத்துலையும் செல்வாக்கு கிடையாது. 2 ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் வைகோ அவர்களுக்கு செல்வாக்கு உள்ள இடத்துலேயே அவருக்கே ஒரு 80,000 ஓட்டு தான் சொந்த முறையில் கிடைக்கும், அது வெற்றி பெறுவதற்கு பத்தாது. எனவே கூட்டணி வேணும், ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக. இதில் அண்ணா திமுகவோட கூட்டணி இல்லைங்கும் போது திமுகவோட கூட்டணிக்கு போகிறதில்ல அவருக்கு என்ன தப்பு? என்ன தப்பு நினைக்கிறீங்க? அவர் வந்து போகாமல் இருந்ததுனால அது தப்புன்னு சொல்லி கட்சியில் இருந்து ஆட்கள் விலகிக்கிட்டே இருக்கேன். மதிமுக திமுக கூட்டணி சேர்கின்ற கட்சியா? மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடே கிடையாதுங்க. திமுக சொன்ன அதே விஷயங்களை சற்று உரத்த குரலில் சொல்லக்கூடிய கட்சி மதிமுக. ஏன்னா அந்த கட்சியிலிருந்து நேச்சுரலாக விலகி வந்தாங்கன்னா அவங்க திமுகவுக்கு தான் போவாங்க. திமுக மதிமுக கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணி. அதில் ஏடிஎம்கே பிஜேபி மாதிரியா? ஆமாம் ஆமாம், ஏடிஎம்கே பிஜேபி ஒரு வலதுசாரித்தன்மை வாய்ந்தது, திமுக மதிமுக முற்போக்குத்தன்மை வாய்ந்தது. வைகோவும் கலைஞரும் இடஒதுக்கீட்டு ஆதரிப்பாங்க, சமூக நீதி ஆதரிப்பாங்க, ஈழ விடுதலை ஆதரிப்பாங்க, எல்லாத்தையும் ஆதரிப்பாங்க. திமுக கூட்டணி சேர்வதற்காக தான் மதிமுக வளர்ந்ததா என்ன? இல்லை இல்லை, மதிமுக தோன்றிய போது இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்தது வைகோவுக்கு.
திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மூணாவது கட்சியை இவர் கொண்டு வருவார்னு சொல்லி வரலாறு கொடுத்து அந்த வாய்ப்பை வைகோ பயன்படுத்தலை. அதன் காரணமாக இன்றைக்கு அந்த கட்சி இல்லை. எனவே திமுகவும் வேண்டாம் சொல்றீங்க. என்னங்க கட்சி இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? கட்சி என்பது ஒரு பெயரளவுக்கு எங்கேயாவது ஒரு இறுதி மூச்சை விட்டு கொண்டிருப்பது கட்சியாக ஒரு டைனமிக் பார்ட்டியாக இருக்கணும். கட்சின்னு சொன்னால் சட்டமன்றத்தை துவக்கலாம் ஜெயிக்கலாம், சட்டமன்ற தேர்தலே வேண்டாம் என்று சொல்லி துறவரம் போண்டு போன கட்சியில் யார் இருப்பாங்க? இப்போ 2016லையும் இதே மாதிரி கூட்டணி வைக்காமல் எல்லா தொகுதியிலையும் போட்டிட்டு டெபாசிட் இழக்க வேண்டியது வரும். எனவே இந்த கட்சியில் இருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்சியில் யார் வந்து என் சொத்து பத்துலாம் நாசமாக போனாலும் தேச விடுதலை முக்கியங்கிறதெல்லாம் அப்படிலாம் எந்த முட்டாலும் எந்த கட்சியிலையும் இருக்கிறதில்ல. அப்படி எந்த கட்சியுமே கிடையாது நாடாளுமன்ற அரசியலில். நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஆயுத போராட்டம் நடத்தக்கூடிய மாவோயிஸ்ட் நக்சல்வாரி அரசியல் தான் உண்மையான தேச பக்தர்கள். இவங்களுக்கு சொந்த சுயநலமும் வேணும். இப்போ நான் மதிமுகவில் இருந்து ஐயா வைகோவோட இருந்து என்னாகும்? ஏன்னா எம்பி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, வேட்பாளராகலாம், வேட்பாளராக நிற்கலாம்னா எலெக்ஷன்லையும் இவர் போட்டிட மாட்டார். அப்போ கட்சியில் இருந்து கடைசியில் கழுதை தேஞ்சு கட்டுறம் பாய் அதுவும் தேஞ்சு காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. கற்பூரத்தை இந்த இடத்துல காற்றுல வச்சோம்னா நீ அடுத்த ரவுண்ட் வரதுக்குள்ள இல்லாமல் போயிடும். திரு ரவிந்தன் துரைசாமி, திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மதிமுகவுக்கு ஒரு 3 மாதங்கள் முன்னால் இருந்ததா? ஆமாம், ஒரு இருந்தது உண்மை. பல கசப்பான அனுபவங்களை கருணாநிதியும் அவர் சந்திச்சிருக்கிறாரு, ஜெயலலிதாட்டையும் சந்திச்சிருக்கிறாரு. காரணம் என்னென்னா, அவர் தமிழ், இவர் சொன்ன மாதிரி தமிழ் இனம் மொழின்னு பேசுவார். அதனால் எங்கே தனக்கு போட்டியாக வந்துருவாரோ, தன்னோட வாரிசுகளுக்கு போட்டியாக வந்துருவாரோங்கிற எண்ணம் கருணாநிதிக்கு உண்டு. அவர் எம்ஜிஆர் ரசிங்க எம்ஜிஆர் படத்தை பார்த்து வந்தவன் மாறு. மொடக்குறிச்சியில் அதிமுகவே கொஞ்சம் அதிர வைக்கக்கூடிய ஓட்டை எடுத்துட்டார். அதிமுக இணையாக ஓட்டை எடுத்துட்டார் துணித்தாரில். அப்போ ஜெயலலிதாவுக்கு என்னடா எம்ஜிஆர் பேர் சொல்லி நம்ம பேச இந்த ஆள் கொஞ்சம் திருட பார்க்குறாரு, எடுத்துகிட்டு போக பார்க்குறாருங்க போது ஜெயலலிதாவுக்கும் வைகோனாலே ஒரு இது உண்டு. இந்த இதில் வந்து வைகோ மாட்டிக்கிட்டார். அடுத்தால வைகோக்கு நோக்கம் வந்து கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இடையான ஒரு தலைவராக வரணுங்கிற நோக்கம் இருந்தது. டாக்டர் ராமதாஸுக்கு அந்த நோக்கம் கிடையாது. தன்னோட ஜாதிக்கு என்ன வெளிச்சம் வருமோ, தன்னை சார்ந்தவர்களுக்கு என்ன வெளிச்சம் வருமோ, அதுக்கு தக்கன ரெண்டு இடமும் பேரம் பேசி வந்து அந்த அரசியல் பேரத்தில் அவர் தெளிவாக இருப்பார். அவருக்கு முந்தைய காலகட்டங்களில் அவருக்கு கொஞ்சம் லீனியண்டாக இருந்தால் இவர் ஒரு த்ரெட்டாக வரமாட்டார்னு அவங்களை நினைப்பாங்க. வைகோ ஒரு த்ரெட்டாக பார்த்தாங்க ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு வைகோ நிலைமை என்னங்கிறது வேற. இந்த இந்த ஒரு சூழ்நிலையில் வைகோ வந்து மிகவும் மஸ்ட் என்றால்தான் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வந்து வைகோ எடுத்துக்குவாங்க. ஆனால் மதிமுகவை சேர்த்து கொள்ளலாம் திமுக நினைச்சதா இல்லையா? இப்போ நினைச்சாங்க. இப்போ நினைச்சாங்கன்னா எந்த அளவுக்கு நினைச்சாங்கன்னா, பிரியாரிட்டி லிஸ்ட்ல விஜயகாந்த் ஃபர்ஸ்ட், செகண்ட் காங்கிரஸ், அடுத்து வந்து மதிமுக. இதில் என்ன என்ன ப்ராப்ளம்னா, காங்கிரஸும் விஜய் வருமென்றே வச்சுக்கொள்ளுங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்த பிறகு மதிமுக கொடுக்கறதுக்கும் பெரிய சீட்டு இருக்காது. அப்போ உங்களுக்கு வந்து டிமாண்டு குறைஞ்ச கட்சி. இன்னும் சொல்ல போனால் இடதுசாரியோ வலதுசாரியோ, வைகோவுக்கு நல்லா டீல் கொடுத்தது தமிழ்நாடு பாஜக தலைமை தான். வைகோவுக்கு ராமதாஸுக்கு 8 சீட்டு, வைகோவுக்கு 7 சீட்டு. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. வைகோவை வந்து ராமதாஸுக்கு 50% தான் வைப்பாங்க, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வச்சாங்க. இவர் அதை கூட உணராமல் டக்குன்னு மோடியை ஏற்றுக்கிட்டார். ஆக வைகோவோட பல பின்னடைவு காரணம் அவரோட அரசியலில் பொறுமையின்மையும் ஒரு எமோஷனல் இதுவும். அரசியல் பொறுமைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், விபி சிங் எமர்ஜென்சி எழுத்திருந்தார்னா பிரமிஷா இருக்க முடியாது. அந்த இடத்துல நமக்கு அவ்வளோ பலம் இல்லை எமர்ஜென்சி எதுக்கு. காமா இருந்தார் ராகுல், ராஜீவ்காந்தி போபல்ஸுங்கிற ஒரு இதில் மாட்டும்போது டக்குன்னு போபல்ஸை தூக்கி அடித்தார், எதிரணி திரட்டினார், பிரமிஷ் ஆகிட்டார். இப்போ வந்து மோடியை வைகோ எதிர்த்து என்ன லாபத்தை கண்டார்? நரேந்திர மோடியை எதிர்த்து உனக்கு உங்களுக்கு இணையாட்டு ஒரு பாமகக்கு இணையாட்டு சீட்டு தந்த கட்சி ஒரு பாஜக, அந்த எண்ணம் கூட இல்லாமல் மோடியை வேகமாக எதிர்த்து என்ன லாபத்தினை அரசியலில் கண்டிருக்கிறாரு? ஆக வைகோவோட பல பின்னடைவுகளுக்கும் தோல்வியும் காரணம் உணர்ச்சி வசப்பட்டு வேகப்பட்டு அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான், நிதானம் கிடையாது. இந்த சூழலில் மதிமுக திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிறதுல வந்து வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. வாய்ப்பு என்ன இருக்குதுன்னா, நம்பர் தான் அங்கே பிரச்சனை. இப்போ ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, அவர் சொன்ன மாதிரி 7 சீட்டுன்னு அவமானப்படுத்தல, 12 சீட்டு வரை சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியல அது உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. வைகோ அன்னைக்கு வந்து எல்டிடி விஷயத்தில் யாருக்காக யாரை கண்டு எரிச்சல் படுறாரோ அந்த ஆள் தான் பேசினார். அந்த ஆள் பேசுனதுக்கு, தம்பி நீங்கள் தானே இருக்கணும்னு சொல்கிறீங்க, 12 சீட்டு கொடுக்குறவங்க அண்ணனை இருக்க சொல்லுங்கன்னு ஜெயலலிதா சொன்னதாட்டு நான் அறிஞ்சேன். பட் நம்பர் நமக்கு தெரியல. ஆக அங்கே பிரச்சனை வந்து நம்பர் தான். இப்போ வந்து 2011 தேமுதிகாவை சேர்த்துட்டாங்க 41. அப்போ தேமுதிகா சேர்த்ததுமே வைகோ பொறுமறாரு. அவருக்கு 41, எனக்கு பின்னால் வந்தவருக்கு 41, நான் என்ன நான் நினைத்தாலுமே அவர் நினைக்கிறாரு. அதை ஜெயலலிதா அப்படி நினைக்கல. அதே மாதிரி இன்னைக்கும் கருணாநிதிக்கு மிக முக்கியமான ஆளாட்டு வந்து
2011 சட்டமன்றல ஜெயித்த தேமுதிக தான் முக்கியமான ஆளா இருக்காது தவிர வைகோ அல்ல. வைகோவும் ஆல்சோ இன் த ரன். தேமுதிக முடிவு செய்து விட்டு உங்களுக்கு பொதுமான சீட் இருந்தால் பார்க்கலாம், நீங்கள் வந்தால் பார்க்கலாம். இதுதான் வைகோவை பற்றிய திமுகவின் கணிப்பு. ஆனால் வைகோவை பற்றிய அவரோட கணிப்புக்கும் திமுக கருணாநிதி ஜெயலலிதா வைகோவை அளவிடுவதற்கும் வந்து மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை எந்த ஒரு அரசியல் புரோக்கர்களாலோ அரசியல் அணி அமைப்பவர்களாலோ யாராலும் அந்த பாலத்தை இணைக்க முடியவில்லை. சரி, திரு கல்கி பிரியன், மக்கள் நல கூட்டணி, திரு வைகோ இருக்கிறார், இடதுசாரியில் இருக்கிறார்கள், மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, இது தேர்தல் கூட்டணிக்கான ஏதாவது அறிகுறிகளை தருகிறதா? அதில் கூட ஜவஹர்லால் சொல்லிட்டார் போல் இருக்கேன், நீங்கள் வந்து என்னை சேர்க்காதீங்க, இந்த அதிமுக திமுக அந்த லீஷன்லாம் இப்போ எடுக்க முடியாதுன்னு ஜவஹர்லால். ஸோ அதில் ஒருத்தர் போயிட்டார், நாலு பேர் தான் இருக்காங்க இப்போ, அதில் பஞ்சபாண்டவர்கள் போயிட்டாங்க இப்போ, அந்த நாலு பேர் தான் இருக்காங்க. பட் இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க அந்த வைகோ இந்த மாதிரி ஒரு அணி அமைச்சது கூட நாளைக்கு தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு கன்சாலிடேட்டடாக ஏதாவது ஒரு அணியில் போயிட்டு இடங்கள் அதிகமாக பெறுறதுக்கான ஒரு பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ கூட இப்போது வைகோ வந்து இப்போ வந்து அவசரப்பட்டு சொல்லியிருக்க வேண்டாம், பெசாமையே இருந்தால் கூட அவருக்கு ஏதாவது ஒரு அணியில் அவருக்கு கண்டிப்பாக இடம் கிடச்சிருக்கும். அவர் பாஜக அணியில் வந்து கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி அவர் பாஜக அணியில் 7 இடம் அவருக்கு கொடுத்தாங்க. பட் தொடர்ந்து பார்க்கும்போது பாஜகவோட அந்த இந்துத்துவ பேச்சுக்கள், அப்புறம் எல்டிடிஇ விஷயம், இலங்கை விஷயத்தில் பாஜகவோட ஸ்டாண்டு, பல மோடி அரசாங்கத்தோட பல பிரச்சனைகள் காரணமாக தொடர்ந்து அங்கே வைகோ இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவர் வெளியில் வர வேண்டிய, ஏன்னா அவரோட நேச்சர் ஆஃப் த இது, அவரோட நேச்சர் அப்படி தான். அவர் திராவிட இயக்கத்தோட தலைவர்ன்ற முறையில் வந்து அவர் அப்படி தான் இருக்க முடியும். அவர் பாஜக அணியில் ஒரு தேர்தல் சமயத்தில் இருக்கலாமே தவிர, நீண்ட கால ஆதாயத்தை எதிர்பார்த்து பாஜகவோட நெருக்கமாக அவர் ரொம்ப வருஷ காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் வந்து இப்போ அவர் வந்து பாஜக விட்டு அவர் வெளில வந்தது கரெக்ட் தான். பட் ஆனால் அடுத்த முடிவு எடுக்கும் பொழுது அவர் வந்து சரியாக ஒர்க் பண்ணல. மதிமுகன்ற கட்சிக்கு வந்து பலம் வந்து அதிக மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% 4% ஓட்டுக்கு மேலே அவங்க போனது கிடையாது இத்தனை 25 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் வைகோன்ற ஒரு தனி தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அணியில் இருக்கும்பொழுது அந்த அணிக்கு வந்து ஒரு கூடுதல் பிரச்சார பலம் வருதுன்றது யாரும் மறுக்க முடியாது. கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் எந்த அணியில் நிச்சயமாக அவர் வந்து நல்ல பேச்சாளர், அவர் எந்த அணியில் சார்ந்திருக்காரோ அந்த அணிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கான தன் முழு பிரச்சாரத்தை பலத்தை பிரயோகப்படுத்துவார். அதன் மூலமாக நிச்சயமாக வந்து அந்த அணிக்கு வந்து ஒரு செல்வாக்கான வாய்ப்புகள் உண்டு. திமுக வந்து அவங்க தேர்தல் சமயத்தில் ஒரு முடிவு. இன்ஃபேக்ட் இது கூட நான் நினைக்கிறேன் வந்து இது கூட வந்து இப்போ இது இறுதிக்கட்ட முடிவு கிடையாது. ஏன்னா அரசியலில் வந்து ஒரு மணி நேரத்தில் பல விஷயங்கள்லாம் மாறி போயிடும். நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்தது, இப்போது ராஜ்யசபாவில் என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து ஒரு மணி நேரத்தில் அரசியல் முற்றிலும் தலைகீழாக போகிற நாடு இது. அதனால் வந்து நாளைக்கு தேர்தல் நெருக்கத்தில் திமுகவும் வைகோவும் மறுபடியும் நெருக்கமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது மாதிரியான நடந்திருக்கு. 2001 வந்து திமுக விட்டு 2 தொகுதிக்காக போன அசம்பிளி எலெக்ஷனில் போன வைகோ, 2001 2004 நடுவில் பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் இருக்கும்போது கலைஞர் 2 தடவை போய் பார்க்குறாரு, வைகோ இவர் 2 தடவை வந்து பார்க்குறாரு. அப்புறம் ஒருத்தர நீ இல்லாட்டி நான் இல்லை, திராவிட இயக்கமே இல்லை, 2 பேரும் ரொம்ப ஒன்றா போகிறாரு. 2004 என்னாச்சு, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுகவோட அணியமிச்சாங்க. அதுக்கு நடுவில் அந்த 2001 2004 நடுவில் இந்த வைகோவை பிடிக்காமல் திமுகவில் போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பாடலாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. வைகோ திமுக அணியோட சேர்ந்தவொடனே அவங்க படாத பாடுபட்டாங்கன்றது அது ஒரு தனி கதை. அதுவும் அது மாதிரி இருக்குது. அதனால் எலெக்ஷன் தேர்தலும் போது திமுக வைகோ எந்த ஒரு நிலைப்பாடு எடுப்பார், திமுகவே எந்த ஒரு மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. நாளைக்கு இவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜெயலலிதாவோட இவர் சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கேன். அந்த அம்மா வந்து ஏற்கனவே வந்து தனித்து நிற்கணுன்றாங்க, 37 இடத்துல வின் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்டில். ஸோ தனித்து செல்வாக்கு இருக்கிறதுனால அவங்க அதிகபட்சம் பிஜேபியை வேணால் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர வைகோ அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தில் தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக காங்கிரஸ் கூறுகிறது, இது என்ன காரணம், அதற்கான சக்தி காங்கிரஸ்க்கு இருக்கிறதா, அல்லது பேர பலத்தை அதிகப்படுத்துவதற்கு காங்கிரஸ் இவ்வாறு கூறுகிறதா, இப்படி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.